நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, நம்ம உடம்பு வந்து ஒரு பெரிய விஷயம் மதிக்கிறதே கிடையாது. நமக்கு வந்து எந்த டைமில், அதாவது நம்ம ஒர்க் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ, நமக்கு எந்த டைமில் டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம். உடம்பு வந்து இந்த டைமில் பசிக்குது அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து நம்ம வந்து சப்ரஸ் பண்ணிக்கிட்டு, நமக்கு எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்குமோ, எந்த டைம் நமக்கு லஞ்ச் டைமோ அந்த டைமில் தான் நம்ம சாப்பிட்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். நம்மளோட உடம்புக்கு நம்ம எப்பவுமே எகென்ஸ்டாக செயல்பட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஆப்போசிட்டாக தான் செயல்பட ஆரம்பிக்கும். அப்புறம் நோய்கள் வந்து லைனாக வந்துடும். எந்தெந்த நோய்கள்னு சொல்ல முடியாமல் அந்த அளவுக்கு நோய்கள் வந்துடும். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நாங்கள் சதீஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லி டின்னர், அதாவது சீக்கிரமாக டின்னரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வருது, இதனால் நமக்கு என்னென்ன நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வந்து சதீஷ். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூப் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து மொத்தமாக எத்தனை நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 நன்மைகள் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு நன்மைகளும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எப்படி வந்து வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட் 7 மணிக்குள்ளே தான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கான நல்ல டைம்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்மளோட டைஜஷன் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ஃபுட்டை சாப்பிட்டாலும் நம்மளால் ஈஸியாக வந்து அதை டைஜஸ்ட் பண்ண முடியும். அதே டைமில் நீங்கள் ஏர்லி டின்னர் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ஒரு வயிறு வந்து நிறைஞ்ச ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நிறைய ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்காது. அதனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கலோரிஸ் கம்மியாக சாப்பிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்லியாக வந்து தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உணவுலேருந்து கிடைக்கிற கலோரிஸ் வந்து உங்கள் பாடி ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதை வந்து வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஆனால் நீங்கள் வந்து தூங்க போகிற டைமுக்கு முன்னாடி சாப்பிட்டு உடனே தூங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு அப்படியே எந்த ஒரு கன்வர்ஷனும் இல்லாமல் உங்களோட பாடியில் ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் ரெடியூசஸ் த சான்சஸ் ஃபார் ஒபிசிட்டி, அதாவது நம்ம வந்து ஒபிஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து நமக்கு வந்து வெயிட் போடுறதுக்கான சான்சஸ் வந்து குறைக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சீக்கிரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸஸ் கலோரிஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ 7 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு பயங்கர பசுவும் இருக்காது, அதேமாதிரி கிரேவிங்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களோட நீங்கள் எவ்வளோ போர்ஷன் எடுக்கிறீங்கிறது கண்ட்ரோல் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒபிசிட்டி வரது வந்து தடுக்கப்படும். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெடியூசஸ் சான்சஸ் ஆஃப் கேன்சர். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஏர்லி டின்னர் எடுத்துக்கிறனால ஃபார் உமன்ஸுக்கு வந்து ஃபார் மென்ஸுக்கு வந்து 26% குறையுது. என்ன கேன்சர் அப்படின்னா ப்ராஸ்டேட் கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் வந்து 26% குறையுது. அதே உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெஸ்ட் கேன்சர் வர வாய்ப்புகள் வந்து 16% குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓவரால் வந்து நமக்கு கேன்சர் வர அந்த வாய்ப்புகள் வந்து கம்மியாகுது நீங்கள் ஏர்லி டின்னர் எடுத்துக்கிறது மூலமாக. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனநிலையில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்லியாக டின்னர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளட் சுகர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிளட் சுகர் கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் ஒரு ஃபீலிங் வராது, ரொம்ப டென்ஷன் ஆகாது, உங்களோட மனநிலை வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா நம்மளோட பிளட் சுகர் வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்தால் தான் நமக்கு அந்த இரிட்டேஷன் வரும். பிளட் சுகர் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் வரவே வராது. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இஸ் குட் ஃபார் டைஜஸ்டிவ் பவர், அதாவது நமக்கு வந்து லேட்டாக சாப்பிட்றனால சாப்பிட உடனே படுக்கிறதுனால நமக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி வருது, கேஸ் ஃபார்மேஷன் வருது, ஸ்வெல்லிங் வருது, பெயின் வருது, இந்த மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வருது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டம்ப் பண்ணுறது. சாப்பிட்ட உடனே நம்ம போய் தூங்கிட்டோம் அப்படின்னா அதோட டைஜஸ்டிவ் ப்ராசஸ்க்கான தேவையான அந்த சூடு கிடைக்காது. ஸோ அந்த சூடு கிடைக்காம நம்மளோட வயிறு வந்து ரொம்ப கஷ்டப்படும். அதனால வந்து இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வருது. இது நீங்கள் ஏர்லி டின்னர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சப்ரஸ் ஆகி டைஜஷன் சீக்கிரமாக முடிகிறனால உங்களுக்கு வந்து அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குட் ஸ்லீப் கிடைக்குது. ஸோ நம்ம ஸ்லீப்புக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து REM ரேண்டம் ஐ மூமெண்ட், அது வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கம். ஸோ அந்த ஆழ்ந்த தூக்கம் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க எல்லா ஆர்கனும் அதோட வேலையை முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும்போது நமக்கு ஆழ்ந்த தூக்கம் வருது. நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட உணவை வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து நடந்துட்டோ இல்லை உட்காந்துட்டோ வந்தீங்கன்னா உங்களோட டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும். அதே நீங்கள் வந்து படுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஸோ அது முடியறக்கே ரொம்ப லேட் ஆயிடும். அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேண்டம் ஐ மூமெண்ட்டுங்கிற அந்த தூக்க நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை வரவே வராது. ஸோ உங்களுக்கு மெயினாக அந்த தூக்க நிலையில் தான் வந்து உங்களோட உடம்பு வந்து உங்களை ஹீல் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் சீக்கிரமாக எடுத்து உணவு எடுத்துக்கிற மூலமாக டைஜஸ்டிவ் ப்ராசஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும் நீங்கள் தூங்குறக்குள்ளேயே. ஸோ உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, உங்களோட ஸ்லீப் ப்ராப்ளம் எல்லாமே வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேஜர் ப்ராப்ளம் என்ன, மேஜர் ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்டோட ஹெல்த் மெயின்டைன் ஆகுது. ஸோ இது ஓவரால் இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களோட ஹார்ட் ஹெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து அன்வான்ட் கலோரிஸ் நிறைய எடுத்துக்க எடுத்துக்க அது வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் தான் நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகும். ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக அதிகமாக கார்டியோ ப்ராப்ளம் வரும், ஸ்ட்ரோக் வரும், ஹை ப்ரெஷ் பிளட் ப்ரெஷர் வரும். ஸோ ஹார்ட் சம்மந்தமான எல்லா நோய்களும் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸோட லெவல் ஜாஸ்தியாக இருக்கனால. ஸோ நீங்கள் ஏர்லி டீனர் எடுத்துக்கிறது மூலமாக அன்வான்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ் ஃபார்மேஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். அதனால் உங்களோட ஹார்ட் ஹெல்த் மெயின்டைன் ஆகுது. ஓவரால் இந்த ஏழு ப்ராசஸ்மே என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவரால் உங்கள் பாடி வந்து மெயின்டைன் பண்ணி உங்களை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு நிறைய ரீசன் இருக்குது, நமக்கு வந்து ஒர்க் இருக்கலாம், ஸோ அந்த டைமில் பசிக்காமல் இருக்கலாம், இல்லை நிறைய ரீசன்ஸ் இருக்குது நம்ம லேட்டாக சாப்பிட்றதுக்கு. ஆனால் நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏழு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காகவாது நீங்கள் உங்களோட எல்லாமே இப்போ நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்டீங்க, ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக 12 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 12 இல்லை 1 மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம். ஸோ 1 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 7 மணி இல்லை 6:30 பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த உங்களோட உடம்பு வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து அதை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ மோல்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அது அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிடும். ஸோ இந்த டைம் தான் உனக்கு பசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அந்த சைக்கிள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது உடம்பு அதே சைக்கிள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்த்தி லைஃப் செட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க அந்த பெல்லிக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் ஃபியூச்சர் போட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அந்த தின் மாற்றம் ஒன்றையும் வராது. நன்றி.